ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெயரை போலவே இது போன்ற சினிமாக்கள் ஆயிரம் படங்களுக்கு ஒரு முறை தான் வரும். கல்லூரி காதல், பிரிவு, மன அழுத்தம், போதை, வாழ்வு, மீட்பு, மீண்டும் லட்சியத்தை நோக்கி பயணம், ஒரு லைஃப் டிராவலை இவ்வளவு அழகாக சொன்ன தமிழ் படம் குறைவு. அதில் வாரணம் ஆயிரம் டேபிள் டாப்பர் சூர்யா கௌதம் மேனன் என இருவருமே தங்களின் பெஸ்டை கொடுத்த படம் இது. திரைக்கு வந்து 11 ஆண்டுகளை கொண்டாடுகிறது வாரணம் ஆயிரம். முடியை அழகாக திருத்தம் செய்து விட்டு வீட்டுக்கு வரும் கிருஷ்ணன் திடீரென நெஞ்சை பிடித்து கொண்டு ரத்த வாந்தி எடுப்பார். இந்த காட்சியோடு தான் படம் ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட மரணப்படுக்கையில் இருக்கும் கிருஷ்ணன் சோர்ந்த குரலில் அழைக்கும் பெயர் சூர்யா. சிரித்தபடி செத்து மடிந்திருக்கும் கிருஷ்ணனின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கும் என்பதை பின்னணியில் ஒலித்த முன்தினம் பார்த்தேனே பீஜியம் உணர்த்தியது. போருக்கு பறந்து கொண்டிருக்கும் சூர்யா அப்பா இறந்த செய்தியை கேட்டதும் அவரது நினைவலைகள் நீள அங்கிருந்து ஆரம்பமாகும் மாலினி கிருஷ்ணனின் காதல் காவியம். என்னை விரட்டி விரட்டி லவ் பண்ணார், வி ஃபெல் இன் லவ், அதுக்கப்புறம் தான் நீ, ஸ்ரேயா எல்லாம் என ஒற்றை வரியில் தன் காவியத்தை சொல்லத் தொடங்குவார் மாலினி. நம் அப்பா காலத்து காதல் கதைகள் இப்படித்தான் இருந்திருக்கும் என்பதை மிக அற்புதமாக காட்சி எடுத்திருப்பார் கௌதம். ஐ ஆம் இன் லவ் வித் யூ என சூர்யா சிம்ரனிடம் சொல்லும் அந்த காட்சி எல்லாம் அதையும் தாண்டி புனிதமானது. படத்தின் வசனங்களிலும் அவ்வளவு எளிமை. அவர்களுக்கு பிறந்திருக்கும் சூர்யாவை கையில் ஏந்தி இருக்கும் கிருஷ்ணன் கையில 10 பைசா கூட இல்லை, ஆனால் இந்த உலகத்திலேயே நான் தான் சந்தோஷமான ஆள். இவனுக்குன்னு என்ன எழுதியிருக்குன்னு தெரியல, ஆனால் ஏதாவது தப்பாக எழுதியிருந்தா அதை மாற்றி எழுதுவேன். தாய்மையோடு சேர்த்து தகப்பனின் உறவும் புனிதப்பட்ட இடம் அது. வாரணம் ஆயிரம் படத்தில் இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமுமே கதை சொல்லிகள். மொத்த படத்துக்கு மைய புள்ளியே கிருஷ்ணன் தான். அவர் இறந்ததை அடுத்து ஒவ்வொருவருக்கும் மலைவாயும் அவரவர் நினைவுகள். மிஷனை அபார்ட் செய்யாமல் போருக்கு போய் கொண்டிருக்கும் சூர்யாவின் நினைவில் ஆரம்பிக்கிறது இவருக்கான கதை. சூர்யாவுக்கு அப்பா தான் இன்ஸ்பிரேஷன். தன்னுடைய ஃபேரி டேலையும் அம்மா அப்பாவின் காதல் கதையையும் வைத்துத்தான் எழுதுகிறார். கிருஷ்ணனுக்கும் சூர்யாவுக்கும் இடையேயான உறவு கவிதையை போல் அழகானது. கிருஷ்ணன் மாலினியை காதலிப்பது போலவே தானும் ஒரு பெண்ணை காதலிக்க வேண்டும் என்பது சூர்யாவின் ஆசை. இது மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையை கூட சூர்யாவுக்கு சொல்லித்தருகிறார் கிருஷ்ணன். திருப்பி அடிக்க சொல்லி தைரியம் சொல்கிறார். அவுட் ஸ்விங் பவுலிங் போட சொல்லித்தருகிறார். கல்லூரியில் சேர்க்கும் போது லெட்டர் எழுத சொல்கிறார். அதையும் 10 வருடங்கள் கழித்து படிக்கும் போது அழகாய் இருக்கும் அளவுக்கு எழுத சொல்கிறார். சூர்யாவும் தன் கல்லூரி படிப்பை முடித்து ஒரு பக்குவத்தை அடைகிறார். கடன் பெற்ற சேர்த்துதம் பணத்துக்காக பதில் சொல்லும் அப்பாவை பார்த்தும் சூர்யாவுக்கு பொறுப்பு வருகிறது. நீங்க கால் மேல கால் போட்டு உட்காருங்க டேடி, நான் பாத்துக்கிறேன்னு கிருஷ்ணனுக்கு நம்பிக்கை சொல்கிறார் சூர்யா. கிருஷ்ணாவும் சூர்யா வளர்ந்ததை உணர்கிறார். ஒரு நாள் மேக்னா மீது தனக்கு இருக்கும் காதலை அப்பாவிடம் சொல்கிறார். இங்கே இருக்கிற அமெரிக்கா கிளம்பு என அவரை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறார் கிருஷ்ணன். காதலியை தேடி கேரளாவுக்கு போகலாம் என சொன்னது அலைவாய்தே அமெரிக்கா வரை போகலாம் என தமிழ் இளைஞனின் காதல் எல்லைகளை விரிவுபடுத்தியது வாரணம் ஆயிரம். திடீரென ஒரு நாள் நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே வருகிறார் கிருஷ்ணன். மைல்டு அட்டாக். உடனிருந்து அப்பாவை கவனித்துக் கொள்கிறார் மகன். டிஸ்சார்ஜ் ஆனதும் வேலைகளை முனைப்புடன் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கிறார். பின் நின்று போயிருந்த வீட்டு பணிகளை மீண்டும் தொடங்கி அதை முடித்தும் விடுகிறார். அம்மா மாலினியை வீட்டுக்குள் முதலடி எடுத்து வைக்க சொல்கிறார். வாழ்க்கை அழகாக ஆரம்பிக்கிறது. பிறகு சூர்யாவுக்கு மீண்டும் மேக்னாவின் நினைப்பு. அமெரிக்காவுக்கே கிளம்புகிறார். இதற்கும் அவரின் அப்பா தான் இன்ஸ்பிரேஷன். இதே போல தன் காசல் சுவரறி குதித்து மாலினியை பார்த்து விட்டு வருவார் கிருஷ்ணன். இதுவே சூர்யாவை தூர தேசம் பயணிக்க வைத்திருக்கும் இடம் மட்டுமே வேறு, ஆனால் காதல் ஒன்றுதான். மேக்னா விபத்தில் இறக்க சூர்யாவின் வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. ஒரு நாள் கையில் போதை ஊசி பிடித்திருக்கும் சூர்யாவை பார்க்கும் கிருஷ்ணனுக்கு பதட்டமும் முன்னாடியே உங்ககிட்ட பேசியிருக்கணும் என்ற குற்ற உணர்வும் அதிகமாகிறது. முதல் முறையாக இருவருக்கும் இடையே சண்டை ஏற்படுகிறது. அப்பாவை அடிக்க கையோங்குகிறார் சூர்யா. பின் சிறு வயதில் சூர்யாவின் கோபத்தை உதாரணமாக சொல்லி உன் கோபத்தை எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றி என்று ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்துகிறார் கிருஷ்ணன். ஓரளவுக்கு சரியாகும் சூர்யா இந்தியா முழுவதும் பயணம் செல்கிறார். கிட்டத்தட்ட கிருஷ்ணாவும் சூர்யாவும் ஒன்றுதான். ஜெனரேஷனுக்கு தகுந்தாற்போல் பக்குவப்படுகிறார்கள். கிருஷ்ணன் மாலினியை பார்த்து முதல் நொடியிலே விரும்பினார். அதே போல் சூர்யாவும் மேக்னாவை ரயிலில் பார்த்த மறுநொடியே விரும்புகிறார். ரயில் சத்தத்தோடு இவரது இதய துடிப்பும் தடதடக்கிறது. கிருஷ்ணாவுக்கு முன்தினம் ஒழித்தது போல் சூர்யாவுக்கு நெஞ்சுக்குள் மாமலை செய்தது. இவர் செய்யும் சேட்டைகள் மேக்னாவும் ரசிக்கிறார். என் இனிய பொன்னிலாவே என மேக்னாவை வர்ணிக்கும் சூர்யா தனக்குள் இருக்கும் காதலை உடனே சொல்கிறார். ஆனால் பார்த்தவுடன் காதலில் மேக்னாவுக்கு நம்பிக்கை இல்லை. தற்காலிகமாக விடைபெறுகிறார். சூர்யாவும் விடுவதா இல்லை. 5 நாட்களில் மறுபடியும் மேக்னாவை பார்க்க அவரது வீட்டுக்கே செல்கிறார். தனது அமெரிக்க கனவை சூர்யாவிடம் சொல்கிறார் மேக்னா. அப்போது அமெரிக்காவில் அவர் தங்க போகும் விலாசத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறார் சூர்யா. சில பல கடமைகளை முடிக்கும் சூர்யாவுக்கு மீண்டும் மேக்னாவின் நினைவுகள் தொற்றுகிறது. நிஜ காரணத்தை சொல்லி வீசா பெறும் சூர்யா அமெரிக்காவுக்கு செல்கிறார்.
கிட்டாரை தூக்கி கொண்டு அமெரிக்காவில் இருக்கும் சான் பிரான்சிஸ்கோ முழுவதும் மேக்னாவை தேடி அலைகிறார். இறுதியில் கண்டும் பிடிக்கிறார். சூர்யாவை பார்த்த மேக்னாவுக்கு பயங்கர ஷாக். லேசான புன்னகையோடு சூர்யா வீட்டின் விருந்தாளியாக உள்ளே அழைக்கிறார். தங்க சொல்கிறார். இறுதியில் இம்ப்ரெஸும் ஆகிறார். சான் பிரான்சிஸ்கோ முழுவதும் இவர்களது கால் தடம் பதிக்கிறது. ஒரு நாள் சூர்யா தனது மீது தனக்குள் இருக்கும் காதலை ஒப்புக்கொண்டு, ஐயாமின் லவ் வித் யூ சூர்யா, எங்க அப்பாவுக்கு முன்ன பிடிக்கும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் என அழகாய் ப்ரப்போஸ் செய்கிறார் மேக்னா. சூர்யாவால் இதை நம்ப முடியவில்லை. அவரால் மறக்க முடியாத 90 நாட்களை மேக்னா தருகிறார். பின் எதிர்பாராமல் நடக்கும் விபத்தில் ஒன்றில் இறந்தும் போகிறார். ஏற்றுக்கொள்ள முடியாமலும் மீள முடியாமலும் ஏதேதோ செய்கிறார். ஒன்றும் முடியவில்லை. போதைக்கு அடிமையாகிறார். என்ன செய்தாலும் அவரது அஞ்சலை அவரது மனதை விட்டு அகழ்வதா இல்லை. கஞ்சாவிலிருந்து போதை மருந்து வரை அனைத்துக்கும் அடிமையாகிறார். 13 வயதில் அரும்பு மீசி எட்டி பார்த்தபோது நிகழ்ந்த ஒரு பிறந்தநாள் விழாவில் கிசிக் முஷ்கராக்டன் பிகோ நிசார் பாடலை பாடுகிறார் சூர்யா. ஓரோரமாய் அமர்ந்து சூர்யாவை ரசிக்கிறார் பிரியா. பல வருடங்கள் கழித்து இருவருக்கும் உரையாடல் நிகழத் தொடங்குகிறது. மேக்னா குடத்திற்கு மீள முடியாத வழியில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது பிரியாவுடன் பேசும் வாய்ப்பு சூர்யாவுக்கு கிடைக்கிறது. தனது வழியை தோழி என்ற முறையில் பிரியாவுடன் பகிர்கிறார் சூர்யா. அப்படியாது அங்கு கட்டாகிறது. சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் சூர்யாவின் கண்ணில் படுகிறார் பிரியா. 8 வயதிலிருந்தே சூர்யாவுக்கு பிரியாவை தெரியும். இந்தியா முழுவதும் பயணம் சென்று வந்த பிறகு மீண்டும் இருவரும் நெருங்கி பழகத் தொடர்கிறார்கள். சாதாரண பிரியா சூர்யாவிடம் தனது காதலை சொல்கிறார். சூர்யா பதில் எதுவும் சொல்லவில்லை. தனக்கு இருக்கும் ஆசைப்படி இராணுவத்தில் இணைந்து பணிகளை தொடர்கிறார். திடீரென ஒரு நாள் பிரியா சூர்யாவை தேடி வருகிறார். மேக்னா சூர்யாவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது போல, மாலினி கிருஷ்ணாவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது போல சூர்யா பிரியாவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறார். சூர்யா காதலுக்கு ஓகே சொல்கிறார். இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இவர்களது காதலுக்கு அடையாளமாக ஒரு குழந்தையும் பிறக்கிறது. இவ்வளவு அழகானதுதான் வாழ்க்கை. ஒருவன் உற்ற நண்பனே, கெட்டதொரு தருணத்தில் நடக்க நல்லதொரு பயணம் தான். வெவ்வேறு இடங்கள் வெவ்வேறு மனிதர்களை சந்திக்கும் சூர்யா தான் சிக்கியிருக்கும் மேக்னா நிலவிருந்து மெல்ல மெல்ல மீள முயல்கிறார். அதே பயணத்தின் போது தனக்கு அறிமுகமான சங்கர் மேனனுக்கு ஆபத்து வந்திருப்பது தெரிந்து அவர் குதவ கிளம்புகிறார். இதுதான் சூர்யாவின் வாழ்க்கையில் நடக்கும் மாபெரும் திருத்தம். கடத்தப்பட்ட சங்கர் மேனன் 5 வயது மகனை மீட்க பயணத்துக்குள் புறப்படுகிறார் சூர்யா. ஊர் முழுக்க அசம்பாவிதங்கள் நடக்க வித்திடும் இடங்களை தெரிந்து கொள்ள அலைகிறார். சிலரது பெயரை மீண்டும் மீண்டும் கேட்கிறார். நிறைய பேர் சொன்ன ஒரே பெயர் டப்பு மாலிக். அவனை தேடி அழைந்த பின் ஆசாத் என்ற பெயரில் அடிபடுகிறது. கால் வலிக்க பயணப்படுகிறார். நிறைய தெரிந்து கொள்கிறார். இறுதியில் ஆதித்யாவை கண்டும் பிடிக்கிறார். பல்வேறு சண்டைகளுக்கு பிறகும் கத்தி குத்துகளுக்கு பிறகும் பையனை மீட்டு சங்கர் மேனிடம் சேர்க்கிறார். இங்குதான் அவரது பாதையை இராணுவத்தின் பக்கம் திருப்புகிறார். அதற்காக தன்னை தயார்படுத்தியும் கொள்கிறார். இராணுவத்திலும் இணைகிறார். படமும் இங்கிருந்தான் விரிவடைகிறது. ஆரம்பித்த இடத்திற்கே வந்து விட்டோம். இப்படி படம் ஒரு அழகான நினைவு. கிட்டத்தட்ட கௌதம் மேனன் வாழ்க்கையில் ஒரு அங்கமே இந்த வாரணம் 1000. அவர் வளர்ந்த அண்ணா நகர், மூகாம்பிகை கல்லூரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், காட்ஃபாதர் புத்தகம் என நமக்கு தெரிந்த அவர் சில அவரது விஷயங்களை சுற்றிய படமும் நகரும். காலரை தூக்கிவிட்டு கையில் இருக்கும் காப்பை ஏற்றியும் கர்வமாக சொல்லலாம், இது என்னுடைய படம் என்று. வாழ்த்துக்கள் கௌதம். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்.